தம்பி நெல்லையப்பருக்கு அப்படிங்கிற தலைப்பில் பாரதியார் எழுதிய ஒரு கடிதம் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து தமிழ்நாட்டை பற்றியும் தமிழின் பெருமைகள் பற்றியும் மொழியினுடைய வளத்தை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. இது தொடர்பான கருத்துக்கள் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ பார்க்குறோம். இது வந்து பாரதியார் வந்து அவரோட கையாலே எழுதின இதனுடைய பகுதி வந்து இந்த புக்கிலேயே கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்க்கலாம். பரளி சு நெல்லையப்பர் விடுதலை போராட்ட வீரர். பரளி இது யாருன்னா, இப்போ இதை யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, பரளி சு நெல்லையப்பர், தம்பி நெல்லையப்பருக்கு அப்படின்னு பாரதியார் குறிப்பிட்ட நெல்லையப்பரை பற்றியே இப்போ பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். பரளி சு நெல்லையப்பர் விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர் என பன்முகம் கொண்டவர் தம்பி சு நெல்லையப்பர். இவர் பாரதியின் கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு போன்ற ஆகியவற்றை பதிப்பித்தவர். பாரதி நடத்திய சூரியோதயம், கர்மோகி ஆகிய இதழ்களின் துணையாசிரியராகவும், லோகோபாகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணையாசிரியராகவும் பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றியவர். இவர் நெல்லைத்தன்றல், பாரதி வாழ்த்து, உயிம் வழி ஆகிய கவிதை நூல்களையும், வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியவர் யார் அப்படின்னா சு நெல்லையப்பர் அவர்கள். இப்போ இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற மகாகவி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதம் வந்து ரா.அ. பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்ற நூலில் வந்து இந்த பாடத்தில் குறிப்பிட்டிருக்கிற கடிதம் என்று இடம்பெற்றிருக்கு. பாரதி 15 வயதில் கல்வி கற்க உதவ வேண்டி எட்டையப்பருக்கு அரசுக்கு எழுதிய கவிதை கடிதமும், அவரது மறைவுக்கு முன்னர் குத்தி கேசவருக்கு எழுதிய கடிதம் அனைத்தும் நம்மிடம் பேசுவது போல் இருப்பதே அவருடைய பாரதியினுடைய நடையழகின் சிறப்பு. பாரதியாரை விட 7 ஆண்டுகள் இளையவரான பரளி சு நெல்லையப்பரை பாரதியத்தினுடைய அருமை தம்பியாகவே கருதி அன்பு காட்டி வந்தார். பாரதியின் கடிதங்கள் மேலும் அவர் நன்று புரிந்து கொள்ள துணை புரிகின்றன. அடுத்து இதில் என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி, எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவி கேசரி சாமி தீட்சிதர் என்பவர் வம்சமணி தீபிகை என்னும் நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார்னா 1879 வந்து வெளியிட்டார். அந்த நூலை வந்து திருத்தி வெளியிட யார் ஆசைப்பட்டார்னா பாரதி வந்து ஆசைப்பட்டார். அப்போ ஆட்சி செய்த வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு எப்போ கடிதம் எழுதினார்னா 1999 ஆகஸ்ட் 6 கடிதம் எழுதினார். ஆனால் பலவிதமான குற்றங்களுடைய நூலை இனிய தமிழ்நடையில் அமைத்து தருவேன் என்று குறிப்பிட்டார். ஆனால் அவருடைய ஆசை வந்து நிறைவேறலை. வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக யாரால் வெளியிடப்பட்டதுன்னா இளைசைமணி என்பவரால் 2008 வந்து வெளியிடப்பட்டது. இந்த வரிகள் என்ன அப்படின்னா, எட்டயபுர ஜமீனுக்கு பாரதி எழுதிய கவிதை கடிதம், ஐயனின் அருளை அருந்ததி என்ன, உய்ய இவன் வந்துற்று என் தந்தையார், என்னையும் பிறமொழி கற்க வென்றி எம்புவர், என்னை யான் செய்குவ தின்றதமில் கற்பேனோ, பிள்ளை ஒருவரும் பேனார் ஆதலின் கண்ணையான் அம்மொழி கற்க துணிந்திரன் எனினும் கைப்பொருள் அற்றான் கற்பது எவ்வகை அப்படின்னு அவருடைய கல்வி கற்கக்கூடிய அவருடைய கல்விக்கு வந்து கற்பதற்கு எவ்வகை அப்படிங்கிற மாதிரி எட்டயபுர ஜமீனுக்கு பாரதியார் வந்து கவிதை எழுதுவதாக இங்கே ஒரு கவிதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சு நெல்லையப்பர் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து மகாகவி பாரதியார் வந்து எட்டயப்பருக்கு எழுதிய கடிதத்தை பற்றி பார்த்துருக்கோம். நெல்லையப்பர் வந்து இவருடைய பாரதியாருடைய கவிதைகளை வந்து எழுதுறது வந்து இங்கே வடிவமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பெண்ணை தாழ்மை செய்தன் கண்ணை குத்தி கொண்டோன் என்றெழுது, பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்றெழுது, தொழில்கள் 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 என்று கூவு, வியாபாரம் வளர்கள் எந்திரம் பெருக, முயற்சி ஓங்குக, சங்கீதம் ஓங்குக என்று அப்புறம் இந்த மாதிரிலாம் எழுது அப்படிங்கிற மாதிரி அவருடைய கடிதம் வந்து வேறு நடையில் இருக்குது. சக்தி சக்தி என்று பாடு, தம்பி நீ வாழ்க அப்படின்னு நெல்லையப்பருக்கு வந்து பாரதியார் அவர்கள் வந்து எழுதிய இல்லை கடிதம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் அப்படின்னு. இதோடு சேர்த்து நம்ம இங்கே சில கொஸ்டின்ஸை வந்து பார்க்கலாம். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற நூல் இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்தற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் எது அப்படின்னா க ங இரண்டும் சரி.
ஸோ மீண்டும் மந்த பழமை புதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம்.